திருவெம்பாவையின் பன்னிரெண்டாவது பாடல் ஆர்த்த பிறவி துயர்கட என்று ஆரம்பிக்கின்றது. பனிரெண்டாவது பாடலை இப்போது நாம் காணலாம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நர்த்தில்லை சிற்றம்பலத்தேத்தியாடும் கூத்தன் இவ்வானும் குபலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பரபம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீராடேலோர் எம்பாவாய் பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீரு ஆடேலோர் எம்பாவாய். தீர்த்தம் ஆடுவதன் சிறப்பை இந்த பாடலிலே மாணிக்க வாசக சுவாமிகள் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்க காணுகின்றோம். தீர்த்தம் ஆடுவதாலே நம்முடைய பிறவியாகிய துன்பம் தீரும் என்று ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்கிறார். சிவபெருமானுக்கு தீர்த்தன் என்பது ஒரு திருப்பெயர். திருமாலுக்கும் தீர்த்தன் என்பது ஒரு திருப்பெயராகும். பிரம்மாவுக்கும் தீர்த்தன் என்பது திருப்பெயராக விளங்குகிறது. கங்கையில் புனிதமாக காவிரி என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகின்றார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே என்று தொண்டரடி பொடி ஆழ்வார் தம்முடைய திருமாலை பதிகத்திலே பாடியிருக்க காணுகின்றோம். கங்கையை விடவும் புனிதமாயது காவிரி என்று சொல்கிறார். ஆனால் கங்கையினுடைய சிறப்பை சொல்கிற போது சதுர்முகத்தான் கைகளில் தவழ்ந்ததாம் கங்கை. பிரம்மதேவனின் கைகளில் தவழ்ந்து திருமாலின் கால்களை தொட்டு சிவபெருமானின் திருமுடியிலே பட்டு அதன் பிறகு இப்பூவுலகம் வந்தது கங்கை என்பதாக கங்கை தீர்த்தத்தின் சிறப்பினை சொல்லியிருக்கிறார்கள். கங்கையிலே நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும், நம்முடைய பிறவி துன்பம் தீர்ந்துவிடும் என்பதிலே எந்தவித ஐயமும் கிடையாது. தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிற போது கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடியிருக்க காணுகிறோம். கங்கை ஒரு புண்ணிய தீர்த்தம், அதனுடைய பெருமைக்கு அளவே கிடையாது. கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, குமரி ஆக ஒன்பது நதிகள் கும்பகோணம் மகாமக குளத்திலே மகாமகத்தன்று நீராடி அவர்களும் தங்களுடைய கர்மவினையை தீர்த்து கொள்கிறார்கள் என்பதாக புராணம் சொல்லுகிறது. அப்படி
மாதந்தோறும் ஆண்டுதோறும் மாசியிலே வரக்கூடிய மக நட்சத்திரம், மாசியிலே வரக்கூடிய மக நட்சத்திரம் சிறப்புடையது என்று சொன்னால், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகம் அதற்கு ஈடே கிடையாது. அந்த மாசி மக ஒப்பற்ற புண்ணிய காலத்தில் நதிகளெல்லாம் கும்பகோணம் மகாமக குளத்திலே நீராடி தங்கள் கர்ம வினைகளை, பாப வினைகளை மக்கள் நீராடுவதனாலே அந்த வினை நதிகளை சாருகிறது. அந்த நதிகளும் இறைவனை நினைந்து அவனுடைய புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி தங்கள் கர்ம வினை தீர்த்து கொள்கிறார்கள் என்பதை இந்த பாடலிலே, திருவெம்பாவை 12வது பாடலிலே, ஆர்த்த பிறவி துயர்க்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்பதாக மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். அப்படி இன்றைக்கும் நாம் பார்க்கிற போது ஐயப்பன் பக்தர்கள் பம்பை தீர்த்தத்திலே நீராடுகிறார், பழனிக்கு செல்லும் பக்தர்கள் சண்முக நதியிலே நீராடுகிறார்கள். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது. அந்த புண்ணிய தீர்த்தம் ஆடுவதன் காரணமாக நம்முடைய பிறவி துயரமானது நீங்கும் என்பது மாணிக்க வாசகர் சொல்லும் கருத்தாகும். தீர்த்தம் உலகலந்த சேவடி மேல் புந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துழா என் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே என்று நம்மாழ்வார் சொல்லுகின்றார். இந்த பாடலிலே தீர்த்தன் என்று சொல்லுவது திருமாலையார். தீர்த்தன் உலகு அளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்து ஒழிந்த திருத்துழாயன் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. மகாபாரத போர் 13 நாள் அபிமன்யு வீர மரணம் அடைந்து விடுகிறார். அவனுடைய மரணத்திற்கு பழிவாங்கும் வகையிலே அர்ஜுனன் சபதம் செய்கிறார், நாளைய போரில் என் மகன் அபிமன்யுவினுடைய தலையை சிதற அடித்த சிந்து தேசத்து அரசன் சயத்ரதனை நான் கொன்று பழிதீர்க்காவிட்டால் நான் அக்னியிலே மூழ்கி இறந்து விடுவேன் என்பதாக பார்த்தன் சபதம் செய்கிறான். மகன் இறந்த துயரத்திலே, சொல்வனா துயரத்திலே ஆழ்ந்திருக்கிற அர்ஜுனனை அழைத்து கொண்டு திருமால் கைலைக்கு புறப்படுகிறார். கைலைக்கு புறப்பட்டு செல்கிற நேரத்திலே அன்றைய நாள் முழுவதும் அளவிலாத படைகளை வதைத்து வென்ற அர்ஜுனன் உணவு கூட அருந்தாத நிலையிலே, அர்ஜுனா நீ காய்கனி அருந்தி உன்னுடைய பசியை தீர வேண்டும் என்று திருமால் அறிவுரை கூறுகிறார். அப்போது அர்ஜுனன், நான் சிவபூசை செய்யாமல் உணவு அருந்துவதில்லை என்பது தாங்கள் அறிந்ததே என்று சொல்லி தயங்குகிறார். அப்போது என்னையே சிவனாக பாவித்து இங்கே உள்ள இலைகளை எனக்கு மலர்களாக சூட்டி நீ பூஜை செய், நாம் கைலைக்கு சென்று சிவனாரை காண்கிற போது அந்த பூஜையினுடைய மகத்துவம் வெளிப்படும் என்று திருமால் சொல்கிறார். அவ்வாறே அர்ஜுனனும் காட்டு மலர்களை கொண்டு கண்ணனையே சிவனாக நினைத்து வழிபாடு செய்து காய்கனிகளை உண்டு பசி தீர்ந்து கருடன் அங்கே பறந்து பெற அந்த கருடன் மீது ஏறி கைலாயம் செல்கிறார்கள். திருமாலுடைய உலகளந்த சேவடி மீது பார்த்தன் சாற்றி வழிபட்ட மலர்களெல்லாம் சிவபெருமான் திருமுடியிலே அலங்கரிக்க கண்டு திருமால் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல என்பதை அர்ஜுனன் தெளிந்து கொண்டான் என்பதை நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே மிக சிறப்பாக சொல்லுகின்றார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துழாயன் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே என்பது திவ்ய பிரபந்த பாசுரமாகும், நம்மாழ்வார் அருளியது. திருமாலை தீர்த்தன் என்று சொல்கிறார். அந்த திருமாலின் திருவடியே ஓங்கி உலகளந்த திரு விக்ரம அவதாரத்திலே பிரம்மா வானகம் வந்தபோது
அந்த திருமாலின் திருவடியை தம்முடைய கமண்டலத்திலே இருந்த கங்கா தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்து வழிபட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கங்கை தீர்த்தம் புவிக்கு வர வேண்டும் என்று பகீரதன் பகீரத பிரயத்தனம் செய்து 30,000 ஆண்டுகள் தவம் செய்து அந்த ஆகாய கங்கை தீர்த்தம் சிவபெருமானின் தலையிலே 9 புரியிலே விழ அவருடைய சடை 9 கற்றையாக இருக்கும். அந்த 9 கற்றையிலே ஒரு கற்றையிலே கங்கை நீரை தாங்கி அவர் பூமிக்கு விடுகிறார். அந்த பூமியிலே கங்கை பறந்து பாய்கிற போது சண்மு என்கிற முனிவர் செய்த யாக தீயை அவிழ்த்து விடுகிறதா. அதனாலே அந்த சண்மு முனிவர் கங்கை தீர்த்தத்தை உண்டு விடுகிறார். அதன் பிறகு எல்லாரும் வேண்ட அவர் தன்னுடைய செவி வழியாக கங்கை தீர்த்தத்தை தவள விட்டார் என்று பார்க்கிறோம். அதனாலே சண்ணு என்கிற அந்த முனிவர் சானவி என்கிற திருப்பெயரை கொண்டாராம். கங்கைக்கு சானவி என்பது ஒரு திருப்பெயராக அமைகிறது. இப்படி பிரம்மதேவர் கைகளிலே தவழ்ந்து திருமாலின் தாள்களில் விழுந்து சிவபெருமானுடைய தலையிலே விழுந்து சண்ணு முனிவருடைய காது வழியாக இந்த பரந்த பூமண்டலத்திற்கு வந்து சேர்ந்தது கங்கை ஒப்பற்ற தீர்த்தம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த கங்கை தீர்த்தம் அதைவிட ஒரு படி மேல் நம்முடைய திருவரங்கத்திலே திருவரங்கன் பள்ளி கொண்டிருக்கிற காவிரி தீர்த்தம். இப்படி ஒவ்வொரு தீர்த்தமும் மிக சிறப்பாக பேசப்படுகிறது. அது நம்முடைய பிறவியாகிய துன்பத்தை தீர்த்துவிடும் என்பதனாலேதான் கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்முடைய இல்லங்களிலே எல்லாம் கூட தெளித்து நம்முடைய கர்ம வினைகளை நாம் போக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட தீர்த்த சிறப்பினை மாணிக்க வாசகர் ஆர்த்த பிறவி துயர்க்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குபலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேச வரை சிலம்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீராடேலோர் என்பாவார். எவ்வளவு பிறவிகள்? 84,00,000 யோனி பேதம். தேவர்கள் அதிலே 11,00,000 யோனி பேதம். மனிதர்கள் 9,00,000 யோனி பேதம். பறவைகள் விலங்குகள் 10,000,000 யோனி பேதம். தாவரங்கள் 17,00,000 யோனி பேதம். இப்படி நாம் 84,00,000 யோனி பேத உயிர்களை ஆண்டவன் படைக்கிறான் என்று பார்க்க ஒரே சேரும் 84,00,000 யோனி பேதம் படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் நின்றான் இறைவன் என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே பாடியிருக்கிறார். நம்முடைய பிறவி ஒன்றா இரண்டா? தாவரமாக பிறப்போமா, விலங்கு பறவைகளாய் பிறப்போமா, மனிதர்களாக பிறப்போமா, தேவர்களாக பிறப்போமா என்பதையெல்லாம் நம் கையிலே இல்லை, இறைவனுடைய கையிலே இருக்கிறது. எந்த பிறவியிலே பிறந்தாலும் அந்த பிறவி தீர நாம் ஆட வேண்டியது தீர்த்தம்தான் என்பதை இந்த திருவெம்பாவை 12வது பாசுரத்திலே சொல்கிறார். எடுத்த ஜனனங்கள் தோறும் எனக்கு வந்த தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டின் அடுத்து வரும் பன்னாகனைத்துயிலும் பாலாழியும் சிறிதாம் மன்னா சிதம்பர தேவா என்று திருவண்ணாமலை தேசிகர் பாடியிருக்கிறார். அப்படி நம்முடைய பிறவிகளிலே நாம் பிறந்து தாய்மார்களிடத்திலே அருந்திய பாலை எல்லாம் ஒரு இடத்திலே திரட்டி வைத்தால் அது திருமால் துயில்கின்ற பார்க்கடலை விடவும் பெரிதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிறவி துன்பம் தீர வேண்டும் என்று சொன்னால் திருக்கோயில் தீர்த்தங்களிலே நாம் நீராட வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் இந்த 12வது திருவெம்பாவை பாசுரத்திலே மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். பிறந்தவர்கள் இறக்கின்ற போது அவர்களுடைய உடல்களை எரிப்பதற்கே சிவபெருமான் தன்னுடைய கையிலே நெருப்பினை வைத்திருக்கிறான். ஆத்தாடும் தீர்த்தன் நத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். அவனுடைய கையிலே இருக்கிற அங்கி நெருப்பு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் சங்காரம் சிவபெருமானுடைய தொழிலாக இருப்பதை காட்டுகிறது. இந்த உடல்களை அழித்து திருநீராக்கி அதை
சிவபெருமான் தன்னுடைய நெற்றியிலே பூசிக்கொள்கிறான் என்பதை பாடியிருக்கிறார்கள். முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியம் ஆவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீர், பரவ இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே என்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். ஆக உயிர்களை சங்காரம் செய்து சாம்பலாக்குவதும் சங்கரன் தொழில்தான். தீர்த்தங்களிலே நீராடும் போது பாவங்களை தொலைப்பதும் அந்த சிவபெருமானார் இச்சைதான், தொழில்தான் என்பதை இந்த 12வது திருவெம்பாவை பாடல் மிக சிறப்பாக சொல்லுகிறது. அந்த பாடலை நாம் இப்போது மறுபடியும் கண்டு மகிழ்வோம். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்பு அரபம் செய்ய அணி குழல் மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உளையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீராடேலோர் எம்பாவாய்.